இன்பத்து பால். அணங்கு கொல் ஆய்மையில் கொல்லோ கணம் குழை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சு. தகை அணங்குறுத்தல் தெய்வ பெண்ணோ மயிலோ கனமான குழை அணிந்த மனித பெண்ணோ என் நெஞ்சம் மயங்குகின்றதே. நோக்கினால் நோக்கு எதிர் நோக்குதல் தாக்கு அணங்கு தானை கொண்டன்னது உடைத்து. நோக்கிய அவள் பார்வைக்கு எதிரே நோக்குதல் தானே தாக்கி வருத்தும் அணங்கு ஒரு சேனையையும் கொண்டு வந்து தாக்கினார் போன்றது. பண்டு அறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேர் அமர்க்கட்டு. யமன் என்று சொல்லப்படுவதை முன்பு அறியேன் இப்பொழுது கண்டறிந்தேன். அது பெண் தன்மையுடன் போர் செய்யும் பெரிய கண்களை உடையது. கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண் தகை பேதைக்கு அமர்த்தன கண். பெண் தன்மை உடைய இந்த பேதைக்கு கண்கள் கண்டவரின் உயிரை உண்ணும் தோற்றத்தோடு கூடி ஒன்றோடு ஒன்று மாறுபட்டிருந்தன. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. யமனோ கண்ணோ பெண் மானோ இந்த இளம் பெண்ணின் பார்வை இந்த மூன்றன் தன்மையும் உடையதாக இருக்கின்றது. கொடும் புருவம் கோடாமறைப்பின் நடுங்கு அஞர் செய்யலமன் இவள் கண். வளைந்த புருவங்கள் கோணாமல் நேராக இருந்து மறைக்குமானால் இவளுடைய கண்கள் யான் நடுங்கும்படியான துன்பத்தை செய்ய மாட்டா. கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முலை மேல் துகில். மாதருடைய சாயாத கொங்கைகளின் மேல் அணிந்த ஆடை மதம் பிடித்த ஆண் யானையின் மேல் இட்ட முகபடாம் போன்றது. ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு. போர்க்களத்தில் பகைவரும் அஞ்சுதற்கு காரணமான என் வலிமை இவளுடைய ஒளி பொருந்திய நெற்றிக்கு தோற்று அழிந்ததே. பிணையே மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து. பெண்மானை போன்ற இளமை பார்வையும் நாணமும் உடைய இவளுக்கு ஒரு தொடர்பும் இல்லாத அணிகளை செய்து அணிவது ஏனோ. உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று. கள் தன்னை உண்டவரிடத்தில் அல்லாமல் காமத்தை போல் தன்னை கண்டவரிடத்தில் மயக்கத்தை உண்டாக்குவதில்லையே.